뭔데 이러지가나? பாருங்க ஒரு பக்கம் மிச்சர் நல்லா வெந்திருச்சு இப்ப திருப்பி ஊட்டுக்கலாம் மாமி எல்லாரும் மிச்சர் சாப்பிடுவா மிளகா பொடி போட்டா வரைக்கும் சொல்லுவாங்க இது என்ன வரைக்கவே இல்லை அவளுக்கு வரைக்கலையா நிறையதுன்னு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் சேமியா உள்ள வந்து ஒரு வித்தியாசமான மிச்சர் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிச்சர் செய்ய போகிறாங்க வாங்க போய் செய்யறது பார்க்கலாம் பாருங்க இதுதான் அளவு கப்பு இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சேமியா வேக வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் சேமியா வேக வச்சு எடுத்துக்கலாம் கடை இது மூடி எடு வெந்நீர் வந்து சூடாகிட்டு இருக்கு இது கூட எண்ணெயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து வெந்நீர் நல்லா சூடாக இருக்கு சேமியாவை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் வேக விட்டு தண்ணியை வடிகட்டிக்கலாம் சேமியா வந்துட்டேன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி கையில் நசுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அமுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சேமியா வந்து நல்லா வெந்திருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வெந்தது போதும் இதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு திரும்ப பச்சை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ சேமியாவில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் தனியாக உதிரி உதிரியாக வேணும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து குழஞ்சி போகாமல் இருக்கும் அதனால கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி இது மேலே நல்லா ஆரவிட்டுடலாம் தண்ணி நல்லா வடிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே மிச்சருக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து மிச்சருக்கு பூண்டு இடிச்சுக்கலாம் சேமியா பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட கலக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் எந்த கப்பில் நீங்கள் சேமியா எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து கா கப்பு வந்து சோள மாவு கா கப்பு வந்து அரிசி மாவு இது ரெண்டுமே கா கப்பு எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம் அரிசி மாவு கார்ன்ஃப்ளோர் மாவு உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவும் சேர்த்துக்கலாம் பக்கத்தில் வந்து வண்டியெல்லாம் உழுதுகிட்டு இருக்கு இப்போ எல்லாம் தெளித்தெளிக்க போகிறேங்க அடுத்த மாதம் இப்போ தண்ணியெல்லாம் வந்துடுச்சு அதனால வண்டி வந்து உழுதுகிட்டு இருக்கிறாங்க சவுண்டு நடத்தி இருக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் பாட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம் ஒரே டைமாக போடுறாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது நல்லா பொரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் மீதி உள்ளத்தையும் சேர்த்து பொரிச்சுக்கலாம் பாருங்க ஒரு பக்கம் மிச்சர் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நம்ம பிளேட்டில் போடுறப்போ வந்து நம்ம கையால் வந்து உதுத்து விட்டுக்கலாம் மிச்சர் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம் நம்ம சாப்பிட்றப்போ வந்து இதை உடச்சி விட்டுக்கலாம் நம்ம மிச்சர்லாம் எப்படி சாப்பிட்றப்ப நல்லா பரபரப்பாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த சேமியா மிச்சர் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா சேமியாவும் எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன் இதுதான் லாஸ்ட்டு
பார்க்குறப்ப உங்களுக்கு கட்டி கட்டியே தெரியும். நம்ம உடச்சி விட்டோம்னா நல்லா அப்படியே பொல பொலப்பாக இருக்கும். இது கூட வந்து பொட்டுக்கல்ல நடக்கல்ல பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். இது பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல நடக்கல்ல இது ரெண்டும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையும் நடக்கல்லையும் இந்த அளவுக்கு பொறிச்சது போதும். மிச்சர் கூடயே சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன். இதையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பூண்டையும் பொறிச்சு எடுத்துட்டேன். இதையும் மிச்சர் கூட சேர்த்துக்கலாம். புனையா ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் பொறிச்சாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துட வேண்டியதுதான். மிச்சர்லாம் உடச்சி விட்டுக்கலாம். பெரிய பேசனில் கொட்டி மாற்றிக்கலாம். மிச்சர்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியாவில் வந்து எப்பொழுதுமே கிச்சடி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து மிச்சர் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா மிச்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நானும் கண்ணியும் சாப்பிட போகிறோம். வந்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு. இது யாரும் சேமியா மிச்சர்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா மிச்சர் மாதிரியே சாப்பிட்றதுக்கு நல்லா பரபரப்பாக இருக்கு. எப்படி கழுவிருக்கும்? இந்த நடகல்ல பொட்டுகல்ல பூண்டு இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்றப்ப மிச்சர் அவ்வளோ ஒரு வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. எல்லாரும் மிச்சர் சாப்பிடுவோம். மிளகா பொடி போட்டால் வரைக்கும்னு சொல்லுவாங்க. இது என்ன வரைக்கவே இல்லை. நான் உனக்கு வரைக்கலையா? நிறைய இதுணும். இன்றைக்கி நாங்கள் எப்படி சேமியா உள்ள மிச்சர் செஞ்சோமோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சேமியா கிடச்சாலும் நீங்கள் வந்து மிச்சர் குழந்தைங்களுக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கலாட்பட்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாது. இன்றைக்கி நாங்கள் சேமியாவில் எப்படி மிச்சர் செஞ்சோமோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஒரு டையாக வந்து சேமியாவில் மிச்சர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கால ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.